ஹலோ எம்பிஸ். லியோ படத்தில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் வருது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறவங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. அதாவது இந்த விக்ரம் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் ரோலெக்ஸ் எப்படி ஒரு பெரிய சர்ப்ரைஸோ அதே மாதிரி லியோ படத்தில் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அது கிளைமேக்ஸில் வரப்போது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு போகும். ஆனால் அப்படி கிடையாது. இன்டர்வெல்லையே அந்த சர்ப்ரைஸ் வரப்போது அது ஒரு பயங்கரமான இன்டர்வல் பிளாக் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் வராருப்பா, தனுஷ் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு, அவர் கன்ஃபார்ம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் மறந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம், சியான் விக்ரம் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஆல்ரெடி அவர் தான் ரோலெக்ஸ் கேரக்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் நாள் அந்த டைமில் நடிக்க முடியல அப்படிங்கிறனால இந்த லியோ படத்தில் அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொன்ன மாதிரியும் நிறைய டேட்ஸ் கொடுத்துட்டு மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த சர்ப்ரைஸ் இன்டர்வல் பிளாக்கில் மேபி வந்து தனுஷ்கான ஒரு இன்ட்ரோசினாக இருக்கலாம், இல்லை விக்ரம் அவருக்கான ஒரு இன்ட்ரோசினாக இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து அவங்க லியோ சைடா இல்லை லியோக்கு ஆப்போசிட் சைடா, லியோ முதல்ல வில்லனா லியோ வந்து ஹீரோவா, அவர் ரோலெக்ஸ் சைடா இல்லை விக்ரம் சைடா, விக்ரம்னா அந்த படத்தில் வந்த விக்ரம் கமல்ஹாசன் சைடா அப்படிங்கிறது வந்து ஈவன் ரீசெண்டாக வந்து அந்த பிகைண்ட் வுட்ஸில் நினைக்கிறேன் அதில் வந்து கேட்டிருப்பாங்க. கேபி பாலா அவர் கேட்டிருப்பாரு இந்த மாதிரி எப்படிங்க லியோ வந்து எல்சியு அப்படின்னு கேட்டப்போ இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது படம் வர்றதுக்கு, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறோம், 60 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருக்குது, எல்லாம் நல்லா வந்திருக்குது, இன்னொரு 60 நாள் ஷூட்டிங் இருக்குது, அப்படியே நாங்கள் போக போக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து அது சொல்லாமே விட்டுட்டு கடைசியில் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறப்போ அது வந்து எல்சியூவா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் அந்த சர்ப்ரைஸ் இன்னுமே நல்லா பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அண்ட் லியோ வந்து எல்சியில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.